ஐயா நான் நிர்மலான பேர் எடுத்தா ஏன் கவர்னர் பதறாரு அப்படியே பதறாரு அப்படியே இது இனி அதாவது உயர்பதியில் இருக்கிறோம் பச்சையாக நடந்துக்கிட்டா நாங்கள் போகிறது மஞ்சளாக தானே தெரியும் அப்படின்னு நான் போயிங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து என்னுடைய ஆப்ரேட்டர் கூப்பிட்டு எப்பா இந்த கவர்னர் படத்தெலாம் எடு எந்த பக்கம் திரும்பினாலும் விற்கிற மாதிரி மூஞ்சி இல்லை அப்போ நல்ல வேலையெல்லாம் பார்த்தவர் அந்த இவர் அதுக்கு மேலே நம்மால் அதுக்கு மேலே கர்ணாஸ் நல்லா தாங்க இருந்துச்சு நான் எனக்கு கவர்னர் அந்த அதாவது சில சனிகளை வச்சா விற்காதுங்க நான் வச்சேன் ஒரு ஆள் பிஜேபியாக இருப்பான் இன்னொரு ஆள் பிஜேபியை ஆதரிக்கிறவனாக இருப்பான் ஒருத்தன் அதிமுக இருப்பான் இன்னொருத்தன் அதிமுக கொல்லப்புறமாக ஆதரிக்கிறவா இருப்பான் ஒன்று சாரணவாஸ் மாத்திரம் ஒரு ஆள் இருக்கணும் இல்லை எங்கள் சுந்தர விலேக்கா இருக்கணும் யாராவது ஒத்தால் மாட்டிக்குவாங்கயா இது இங்கே அடிக்கணும் இங்கே அடிக்கணும் இங்கே அடிக்கணும் இங்கே சுற்றி சுற்றி அடிக்கணும் அதுவும் சும்மா இருக்காது இந்த எங்கள் இந்த இருக்குல்ல எப்பா சுந்தர விலேக்காடு அவன் மாட்டாமல் தான் இப்போ வந்து எங்கேயுமே கூப்பிடுறது இல்லை இது வந்து மீட்டு காலம் நீங்கள் பாட்டு குண்டக்க முண்டக்க எதுவும் நினச்சக்கூடாது நாம் எல்லாருமே மீட்டுவில் கருத்துருமைங்கிற ஒரு ஒன்று சேர்ந்துருக்கோம் எங்கள் அறிமுகம் செய்த தொகுப்பாளர் அஞ்சு மணி நேரத்தில் வெளியே வந்தேன்னு இவரும் சொன்னார் தம்பி நான் சாணவாசன் சொன்னார் எனக்கு நம்ம அஞ்சு மணி நேரத்தில் வெளியே வந்து தொலைச்சிட்டேடாங்கிற மாதிரி சத்தியமாக நான் வெளியே வருவேன் நானே நினைக்கல ஏன்னா காலையில் அரெஸ்ட் பண்ணும்போதே நினச்சிட்டேன் நம்மளை வேலூர் தான் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு போலீஸ்காரன் வந்திருப்பாங்க ஏன்னா அன்றைக்கே நோட் போட்டாங்களாம் இனிமேல் கோபால் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணுன்னு இப்போ நான் என் பேச்சை கூட பரவாயில்லைங்க எனக்கு முன்னாடி பேசுகிறது இப்போ பேசுகிறது எல்லாமே இவன் நோட்டு போட்டால் கூட நூறு பக்கம் தாண்டாது நான் காலையில் அரெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சேன் முடிச்சிட்டாங்க இன்றைக்கி முடிஞ்சிச்சு ஏன்னா இந்த இப்போ பொங்கல் இந்த லீவில் என்னது விஜயதசமி லீவு இதை தான் கணக்கு பண்ணிட்டாங்க எனக்கு ஆச்சரியமே செவ்வாய்க்கிழமை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களே எப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க நம்மளை வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ணி தான் பழக்கம் இது ஓ புதுசாக போலீஸ் புதுசாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்தமாக போயிடுச்சு அதனால் அந்தமாக போனால் அந்தமாக இருக்கும்போது வெள்ளிக்கிழமை இப்போ பிடல் கேஸ்ட்ரோவும் என்னென்ன ஆ இவங்க காலத்தில் செவ்வாய்க்கிழமை அப்படியே ஒன்றும் இல்லைங்க ஒரு படத்தை காமிச்சாங்க அதாவது நீதிபதிட்ட ஒரு படம் அந்த நக்கீர் நட்ட படம் தான் நான் பார்த்தேன் நான் இங்கே டயஸில் அங்கே நீதிபதி உட்காந்துருக்காரு நான் இங்கே நிற்கிறேன் அப்போது இந்த மாதிரி அட்டப்படம் போடலாமா அப்படின்னு பிபி சொல்கிறார் நீதிபதி பார்த்தாரு அப்புறம் அப்படி கொடுத்தாரு அப்போ என்ராம் வந்திருந்தார் எல்லோரும் என்னமோ அட்வொகேட் எல்லோருமே இருந்தாங்க உடனே என்ராம்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி இந்த புத்தகத்தை பாருங்கள் என்ராம் என்ன சொன்னார் நாங்கள் இந்த மாதிரி அட்டப்படம் போட மாட்டோம் ஆனால் இதை விட மோசமாலாம் அவுட்லுக் இந்தியா டுடேலாம் போட்டிருக்குன்றார் அவர் ஏன்னா எங்கள் ஜேர்னலிஸ்ட் வேறு நக்கீர் கோபால் ஜேர்னலிஸ்ட் வேறுன்ட்டார் நான் அந்த அட்டப்படத்தை பார்த்தேன் இது சத்தியமாக சொல்கிறேன் போட்ட உடனே அடுத்த நாள் காலைல கடைக்கு வருது நம்ம ஜவஹர் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் ஃபோன் பண்ணார் இந்த அட்டப்படத்துக்கு இருக்குடி அப்படின்னாரு நான் எனக்கு ஒன்றும் இல்லைங்க என் தம்பி லெனின்னு ஒரு அட்டப்படத்துக்கு தலைப்பு கொடுத்தாரு அது கவர்னர் சம்மந்தப்பட்ட தலைப்பு என்னென்னா அந்த பிள்ளை நிர்மலா தேவியை கொல்ல போகிறாங்க முன்னாடி கொண்டிருக்காங்களே ராம்குமார்லாம் கொண்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ராம்குமார்னு ஒரு பையன் அந்த சுவாதின்னு ஒரு கொலை விளக்கில் சிறையில் வச்சு இந்த இந்த வயரை கடிச்சிட்டான்னு சொல்லி கொண்டுட்டாங்க நாம் அது எப்பா அது வந்து அவங்க சூசைட்னாங்க நம்ம கொலைன்னும் அதுக்கு ஆதாரமாக வந்து
அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டே கொடுத்தோம். 12 இடத்துல ஷாக் வச்சு தான் கொண்டாங்கன்னு சொல்லி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணோம். அது கொலைன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் யாருமே வாயை திறக்கல, வாயை பூட்டிக்கிட்டாங்க. அது மாதிரி இந்த பிள்ளையை கொலை போகிறாங்க அப்படின்னு சொல்லி என் தம்பி செய்தி கொடுக்குறாரு, தலைப்பு கொடுக்குறாரு. இப்போ இதுக்கு யார் அட்டப்படை வைக்கணும்? கவர்னரை வைக்கணும், கவர்னரை வைக்கணும் சொன்னாங்க. நான் கவர்னர் மூஞ்சி விற்கிற மாதிரி மூஞ்சி இல்லை. ஏ, நான் பொழப்பு இருக்குல்ல நமக்கு. நான் தேசத்துக்காகலாம் வரலங்க. நான் நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், நான் வந்துட்டேன். நான் இந்த அட்டைப்படத்தில் வேற, நான் வேற நம்ம இந்த அட்டைப்படம் பண்ணி பண்ணி பழகிட்டோமா. என் தம்பி லெனின் சொன்னார், அண்ணே இந்த கவர்னர் வச்சா நல்லா இருக்கும்ண்ணே. நான் போயிங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து என்னுடைய ஆப்ரேட்டர் கூப்பிட்டு, எப்பா இந்த கவர்னர் படத்தெலாம் எடு, எந்த பக்கம் திரும்பினாலும் விற்கிற மாதிரி மூஞ்சி இல்லை. அப்போ பார்த்தேன், சரி இன்றைக்கி வேறு யார்? அப்போ நம்ம ஆள் கருணாஸ் இருந்தார், அவருக்கு ஒரு மேட்டர் கொடுத்தாங்க. பார்த்தேன், இந்த பிள்ளை எப்போ அந்த நிர்மலா தேவி படத்தெலாம் எடுன்னு. ஏ, அது கொஞ்சம் சிவப்பாக இருக்கேன், அதையும் சேர்த்து வைப்போம்ட்டு என்ன பண்ண, இந்த பெரியார், அண்ணா, கலைஞர், அது ஒரு 3 பேர் இருக்கிற மாதிரி படம் இருக்கும். அதே மாதிரி அப்போது ஏங்கிள்ஸு, லெனின்னு, மார்க்ஸ், இந்த 3 பேர் இருக்கிற படத்தை படம் தான். அதுக்கப்புறம் தான் பெரியார், அண்ணா, கலைஞர் இருந்தது. நானே எப்பா இது மாதிரி ஒன்று வைப்போன்னு நானே நினச்சிட்டு. ஆனால் அவங்கள கேவலப்படுத்திடக்கூடாது, அதனால் நான் இப்படி மாற்றி வச்சேன். முதல்ல நம்ம பேரழகி நிர்மலா, அடுத்து இவர் யார், நம்மாள் கக்கூஸ், அந்த கடலூரில் அது வந்து கொஞ்சம் நல்ல வேலையெல்லாம் பார்த்தவர், அந்த இவர், அதுக்கு மேலே நம்மாள், அதுக்கு மேலே கருணாஸ். நல்லா தாங்க இருந்துச்சு. நான் இப்படி வச்சேன், இவங்களை கேவலப்படுத்திக்கூடாதா? இப்போ பெரியார், அண்ணா, கலைஞரையும் இல்லை ஏங்கல்ஸு, மார்க்ஸு, லெனின்னு அவங்கள கேவலப்படுத்திக்கூடாது. நான் இப்படி வச்சேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் பார்த்த மாதிரி இருக்கும், இது லெஃப்டில் திருப்போம். அக்யூஸ்டெல்லாம் இப்படி வைப்போம். நான் சத்தியமாக இவங்களை பழிவாங்க வைக்கலை. எனக்கு கவர்னர் அந்த, அதாவது சில சனிகளை வச்சா விற்காதுங்க, நான் வச்சேன். சீரியஸாவே, உண்மையிலே இப்படி உள்ளே கூட்டு தூக்கி போடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. வச்சா அது அப்படி லாங்கலை நீதிபதி அந்த புக்கை அப்படி பார்த்துட்டு திரும்பினாரா, ஐயோ டே இதைத்தான் அவர் அன்னைக்கு ஜவர்னு சொன்னார் போட்டுருவாங்கன்ட்டு நான். அப்போது வெளியே வந்து ராம் கேட்டார், கோவல் இந்த ரேப்பரை பற்றி கேட்டார், சார் சத்தியமாக நான் வேறு எத்தனை கெட்டணத்துலையும் வைக்கலை, நான் எனக்கு பொழப்பு விற்கணுங்கிறதுக்காக வச்சேன். இது இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை. இப்போ அந்த நிர்மலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு 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 பள்ளி, அதாவது கல்லூரி பிள்ளைகளை நீங்கள் வந்து வசியம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. நான் எங்களுக்கு என்னென்னா, எப்பா இது வந்து இந்த மகாநதியில் கமல் சொல்வார், பிள்ளைக்கறி சாப்பிடவனை விடக்கூடாதுன்னு பார், பிள்ளைக்கறி சாப்பிட்றவனை விடக்கூடாதுன்னு அவர் ஒரு வார்த்தை கடைசியில் சொல்வார். ஒரு ஒரு கல்லூரி பிள்ளைகளை, ஒரு இளம் பிள்ளைகளை வசியம் பண்ணி ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு காவு கேட்குறானா அவனை வெட்டணுமா இல்லையா? எனக்கு நம்ம வெட்ட முடியாது. இப்போ தான் சாணவர் சொன்ன மாதிரி, நம்ம இங்கே பூரா தகுதியில் இல்லை, யாருமே கையில் 6 ரூபாய் துப்பாக்கி குண்டு எதுவுமே இல்லாமல் அலையிறோம். இருந்தாலும் குண்டு இருக்குன்னு அடிச்சுட்டாங்க, அப்போ நம்ம துப்பாக்கி வச்சோம்னு தூக்கி போட்டாங்க, அது வேறு விஷயம். நம்மகிட்ட கையில் பேனா இருக்குது, தூரிகை இருக்குது, நம்மளால் முடிஞ்ச அளவு. இது எனக்கு வந்து நிர்மலா விஷயத்தில், நிர்மலா வந்து நிர்மலாவை காப்பாற்றணுங்கிறதில்ல, இப்போ வந்து நிர்மலாவோட சேர்த்து இவங்க மொத்தத்தையும் குழியில் பறிக்கணும்னா, குழியில் கொண்டு போய் புதைச்சிடணும்னு இவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்போது நான் எங்களுக்கு செய்தி வருது, இவர் இதுக்கு பின்னாடி இருக்கார். ஏன் நாங்கள் செய்தி போட்டது 8 ஏப்ரல்,
என்னை அரெஸ்ட் பண்ணது அதையும் மறந்துட்டேனே. இன்றைக்கி இப்போ 9ஆம் தேதி. அப்போது கிட்டத்தட்ட 6 மாதம். என்னென்னா தலையத்தெல்லாம் அழிச்சாச்சப்பா, அழிச்சாச்சு. இப்போ அடி, இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணு. நம்ம புத்தி தான் இருக்கே, நம்ம தான் முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டோமே. இப்போ இவர் ஒரு அறிக்கை விட்டார். அறிக்கையில் நம்மளை வந்து ஒரு மஞ்சள் பத்திரிக்கைன்னு சொன்னார். யார் எப்பயுமே மஞ்சள் பத்திரிக்கை சமூக விரோதிகளுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்துடக்கூடாது, ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு அறிக்கை கவர்னர் மாளிகையிலேருந்து வந்தது. ஒரு சட்டம் தெரிந்த அனைவருக்குமே தெரியும், ஒரு வழக்கு வந்து நம்ம மேலே போடப்பட்ட பிறகு, இல்லை வழக்கு போட்ட பிறகு அந்த வழக்கை பற்றி விவாதிக்கக்கூடாது, அதை பற்றி அறிக்கை விடக்கூடாதுன்னு சாதாரணமாக எல்லாருக்குமே தெரியும். அவர் கவர்னர் விட்டார். மஞ்சள் பத்திரிக்கை என்னார், நான் அதான் சானவாஸ் சொன்ன மாதிரி நான் வந்து மஞ்சள் தான் போட்டேன். போன இதழ் பார்த்தீங்கன்னா இப்போ கடையில் இருக்கிற இதழ் வந்து மஞ்சளில் தான் இருக்குது. ஏன்னா யோ உயர் பதில் இருக்கிறோம், பச்சையாக நடந்துக்கிட்டால் நாங்கள் போகிறது மஞ்சளாக தானே தெரியும் அப்படின்னு. அதை பார்த்துட்டு ராம் கூப்பிட்டார் இருந்துட்டு, நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்துருங்கன்ட்டார். அதை வேறு பேட்டி கொடுத்துருக்காரு. கோபால் மஞ்சள்னு அறிக்கை வந்ததுக்கு நல்ல பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அட்டையை காமிச்சே ஒரு நமக்கு ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். அன்றைக்கி என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணல, என்னை வந்து கைது உள்ளே கொண்டு போகல. அது வரைக்கும் என்னை பற்றி போயிட்டுருக்கு. டிபேட்டு அன்றைக்கி ஒரு நாள் ரீகலெக்ட் பண்ணி டிபேட் ஒன்று பார்த்தேன். ஒரு அதிமுகக்காரர் ஒருத்தர் இந்த சானவாஸ், ஒரு 4 பேர் பேசிக்குவாங்க தெரியுமா, அந்த டிபேட்டுங்கிற பேரில் எங்கள் சுந்தரவல்லி அக்கா எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அதில் எப்படின்ட்டா, ஒரு ஆள் பிஜேபியாக இருப்பான், இன்னொரு ஆள் பிஜேபியை ஆதரிக்கிறவனாக இருப்பான், ஒருத்தன் அதிமுக இருப்பான், இன்னொருத்தன் அதிமுக கொல்லப்புறமாக ஆதரிக்கிறதா இருப்பான். ஒன்று சானவாஸ் மாத்திரம் ஒரு ஆள் இருக்கணும், இல்லை எங்கள் சுந்தரவில்லியக்கா இருக்கணும், யாராவது ஒத்தால் மாட்டிக்குவாங்க. இது இங்கே அடிக்கணும், இங்கே அடிக்கணும், இங்கே அடிக்கணும், இங்கே சுற்றி சுற்றி அடிக்கணும். அதுவும் சும்மா இருக்காது. இந்த எங்கள் இந்த இருக்குல்ல எப்பா சுந்தரவில்லியக்காடு அவன் மாட்டாமல் தான் இப்போ வந்து எங்கேயுமே கூப்பிடுறது இல்லை. எப்போ 4 பேர் அடித்தாலும் அடிக்கிறையா அது. அதே மாதிரி என் தம்பி சானவாஸ் அதில் ஒரு அதிமுககாரன் பேசுனது கேட்டாங்க. நாங்கள் என்னங்க அவர் அரசு தானங்க பண்ணோம், எங்கள் அம்மா பீரியடில் அடித்த மாதிரி நாங்கள் என்ன ஆட்டோ அனுப்பி அடித்தோமா, இல்லை அவரை தூக்கி போட்டு 1000 பேர் போய் ஆஃபீஸ் அடித்தோமா, எப்படி இது பெருமையாக சொல்கிறேன். அவன் நான் வேறு டீக்கு அது இந்த இதை போட்டு பார்த்தேன். அவன் சொல்கிறான், நாங்கள் ஒரு வழக்கு தானங்க போட்டோம், எங்கள் அம்மா ஆட்டோ வச்சு எவ்வளோ பேர் அடிச்சிருக்கு தெரியுமா, நாமளும் அடி வாங்கினா அது வேற விஷயம். எவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க அவன். அதாவது சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் நாரி போய் கிடக்கு, நாரிச்சு. தம்பி சானவாஸ் சொன்ன மாதிரி தான் ரெண்டு அது எனக்கு என்னுடைய விடுதலைங்கிறது, இது விடுதலை இல்லை, வழக்கு இருக்குது, ரிமாண்டம் மாத்திரம் எனக்கு கொடுக்கல. அது எப்படி கிடைச்சது அப்படின்னா, ஒத்த கோர்ட்டில் எல்லாருமே வந்து நின்னாங்க. ஒரு கோர்ட்டில் எல்லாருமே வந்தாங்க. அதுதான் எனக்கே நானே தெரியும், போய் நமக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. சத்தியமா சார், நானும் இன்னைக்கு முடிஞ்சிச்சு நம்ம கதை. அதாவது ஒருத்தர் எக்மோர் கோர்ட்டில், சார் எனக்கு நான் ரிமாண்டில் என்னமோ, நான் ரிமாண்டில் என்ன நான் நம்பலை, நானே கிள்ளி பார்த்துக்கிட்டேன், ஆ ரிமாண்ட் இல்லையா, நான் வக்கீல்கிட்ட வேறு கேட்குறேன், உண்மையிலே இல்லையா அவர், நீங்கள் இருங்கன்ட்டார், யார் நீதிபதி இருந்துட்டு போங்கன்னாரா, ஏ என்னை மட்டும் இருக்க சொன்னார், இல்லை கையெழுத்து போட்டு போடணுமாண்ணா. சரி வெளியே வரேன். வெளியே வந்தோடனே தம்பி சொல்கிறா ஒரு பையன், அந்த ஏசி செல்வ நாகரத்னம் ஏதோ ஒருத்தர் பேர் ரிப்ளிகன் ஏசியா, வெளியே போய் அந்த செவத்தை ஒரு குத்து குத்து போனான், அதாவது முடியல இல்லை அப்படி ஒரு குத்து குத்திட்டு போனான். அவர் தான் தூத்துக்குடியில் ஞாபகம் இருக்கா, தூத்துக்குடியில் கம்யூனிஸ்ட், அவரை விட்டு ராவணம் நம்ம நக்கிரன்ல விட்டு ராவு ராவு ராவணமா, அவன் வெளியே நம்மளை விட்டுட்டோம்ட்டு ஒரு செவத்தை ஒரு குத்து குத்திட்டு போயிருக்காரு யார்னாலும். அப்போது என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க,
எப்படி திருமுருகன் மாதிரி திருமுருகன் காந்தி மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களா? நம்ம ஒரு ஒரு வருஷம் உள்ளேருந்து எல்லா இலவையும் பார்த்துட்டோம். பைத்தியங்களோட அடைச்சாச்சே, இருட்டு அறையில் அடைச்சாங்க. இந்த மீசி எடுக்கிறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் இருக்கு பாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டோமா? என்னை வெளியே வந்தோன்னு எவ்வளோ சார் கூட இப்படி கையை காட்டி போகிறீங்கன்னா, யோ இது இன்னைக்கு நேத்தா போகிறோம், 30 வருஷமாக இதே இலவு நடந்துகிட்ருக்கு, நமக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. என்ன கவர்னர் எப்படியாவது இதை வந்து காலி பண்ணிடணும் அமைக்கணும்னு பார்த்தாரு. இன்றைக்கும் அவர் வந்து எப்படின்னு கேட்டாங்க, இனிமேல் ஒன்றும் இல்லை இல்லை சார், அது இப்படியா அதிகாரம் வர்க்கம் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. நம்மளும் விட மாட்டோம், நம்மளும் விட மாட்டோம். என்ன அதாவது அந்த நிர்மலா விஷயம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி அது பாட்டுக்கு ஏதோ ஒரு ஓரமாக அந்த பிள்ளை அந்த பிள்ளை விஷயம் அப்பப்போ நம்ம நம்ம பத்திரிகையில் பொறுத்தவரை அப்பப்போ எழுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம விட்டுருவோம். நாம் மொத்தம் அதை பிடிச்சி தொங்குவோம், அது பாட்டுக்கு விட்டுருந்தா போயிருக்கும். இன்றைக்கி உலகமே நாரி போச்சுல. இப்போ அதுக்கு அந்த அந்த பிள்ளைக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, குறைந்தபட்சம் கவர்னர் வந்து தன்னை ஒரு 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 ஏன்னா அதுக்கு பின்னாடி கவர்னர், கவர்னருக்கு பின்னாடி மத்திய அரசு. நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாள் எடப்பாடி போய் அவர் முதலமைச்சர் எடப்பாடி போய் கவர்னரை பார்க்குறாரு, கவர்னரை பார்த்து அடுத்த நாள் மோடியை பார்க்குறாரு. யார் கவர்னர்? எடப்பாடி. அதுக்கு சாயந்தரமே இவர் ஒரு பப்ளிக் மேடையில் கவர்னர் பேசுகிறாரு. உயர்கல்வித்துறையில் துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஊழல் நடக்குதுன்னு சொல்லி இவர் ஒரு மேடையில் பேசுகிறாரு. காலையில் நம்மளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சாயந்தரம் மறுபடியும் கவர்னர் சொல்கிறாரு, அது கல்வியாளர்கள் கொடுத்தது தான் நான் பேசினேன், நான் என்னுடைய கருத்து இல்லைங்கிறாரு. இது இப்போ என்னை பிளாக்மெயில் சொன்னது யார்? கவர்னர். இப்போ இது பிளாக்மெயிலாக இல்லையா? இது எடப்பாடி அரசை இவர் தான் பிளாக்மெயில் பண்ணி, எப்பா உயர்கல்வித்துறையில் நீங்கள் வந்து அதாவது ஊழல் நடந்திருக்கு, என்னுடைய ஆட்சி காலம் இல்லாமல் முன்னாடி போட்ட துணைவேந்தர்கள் எல்லாருமே பெரிய அளவில் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து சொன்னது இது வந்து பிளாக்மெயிலாக இல்லையா? அவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், பிளாக்மெயில் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அடுத்து இன்னொன்று, என்னை அறிமுகம் செய்யும்போது சொன்னார் நம்ம தொகுப்பாளர், கவர்னரை வேலை செய்ய விடாமல் தடுத்தார். எந்த வேலையை ஏன் நான் நிறுத்தினேன் எனக்கு ஒன்றுமே புரியல. எந்த வேலையை நிறுத்த நானும் திரும்பி திரும்பி கேட்குறேன், கேட்குறவெல்லாம் கேட்குறேன், எந்த வேலையை நான் நிறுத்தினீங்க, எந்த வேலை? அன்னைக்கு காலையில் கூடங்க என்னை அரெஸ்ட் பண்ணுறாரு, இந்த பக்கம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு காலையில் என்றாம் அப்புறம் சந்தோலியா, மனசு சந்தோலியா, இவர் தந்தி பாலன், அப்புறம் ஆற்காடு நவாப்பு, இன்னும் ரெண்டு பத்திரிக்கையாளர் சேர்ந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. எங்கே? இங்கே அரெஸ்ட்டு, இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்போ என்ன அர்த்தம் இருக்கு பேர்? ஏன் அரெஸ்ட்டை கொண்டாடுறதா? அதாவது பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து கொண்டாடுறாங்களா? இப்போ இவர் வெளியே வந்த பிறகு தான் என்றாமுக்கு தெரிஞ்சிருக்கு என்னை அரெஸ்ட் வந்தவொடனே அரெஸ்ட்டுங்கிறது. அப்போது பக்கத்தில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரிட்ட கேட்குறாரு, இப்போ நக்கீரன் கோபால் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாம், அது நாங்கள் பண்ணலை, அது மத்திய அரசு அரசாங்கத்தில் நாங்கள் சொன்னோம், அவங்க செப்படுத்துருக்காங்க. இல்லையே நீங்கள் தான் கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னாங்களே அப்படின்னு, இல்லை இல்லை அது அப்படின்னு மலிப்பிருக்காரு. இவ்வளோ நேரம் சோறு எங்க கூட தின்னுட்டு இருந்தாரையா, அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லையாங்கிறார். யார்? கவர்னர். யார்? ராம் சொல்கிறார். இது எங்கே வந்து சொல்கிறாரு? கோர்ட்டில் வந்து சொன்னார் என்கிட்ட. நான் இது முன்னாடி நின்றுட்டுருந்தேன், வேமா வந்தார், கோபால் நீ காலையில் தான் பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிட்டாரு, சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஒரு வார்த்தை கூட சொல்லலை கோபால் என்னை உங்கள் கரசை பற்றி. இப்போ அதுக்கடுத்து சமூக விரோதி, சமூக விரோதிகளை நான் ஊக்குவிக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. அடுத்து அதாவது ஒரு அதிகார துஷ்பிரயோகங்கிறது எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஒரு வழக்கு ஒரு வழக்கு போடுறாங்க, போட்ட உடனே ஒரு சார்ஜ் ஷீட் போடுவாங்க. இவங்க கொடுத்த அறிக்கையில் சொல்கிறாரு,
போலீஸ் கொடுத்த வாக்கு, நிர்மலா கொடுத்த வாக்கு மூலத்தில் கவர்னர் பெயர் இல்லை என்பது சார்ஜிட் மூலமாக எங்களுக்கு தெரியும்னு கவர்னர் அறிக்கையில் வருது. அது இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. இப்போது இவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ தான் என்கிட்ட வந்து பேட்டி கேட்டாங்க, அந்த அறிக்கையை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னார். ஐயா, 124க்கு எதிராக நாங்கள் பக்கம் பக்கமாக வாதாடிட்டுருக்கோம். கவர்னர் ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் அறிக்கையை கொடுத்து எங்களுக்கு சாதமாக ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டாரியா. அதில் எந்த இடத்துலையும் பணி செய்ய விடாமல் தடுத்தேன்னு எங்கேயும் சொல்லலை. எங்கேயுமே நாங்கள் வந்து அவரை அச்சுறுத்தணும், அடிக்க பாய்ந்தோம் அப்படின்னு இது இல்லை. ஏன்னா 124 தான் இருக்குது, அவர் வந்து நான் அடிக்க பாய்ஞ்சிருக்கணும் அப்படின்னு இல்லை. அதனால் இந்த அறிக்கையே எங்களுக்கு சாதகமான விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இதில் இந்த கருத்துரிமை, பேச்சுரிமை, ரெண்டாவது பத்திரிகை சுதந்திரம் எல்லாமே உள்ளே வந்துடுது. அவங்க நினச்சாங்க திருமுருகன் காந்தி மாதிரி, நம்ம வேல்முருகன் மாதிரி இவங்க வந்து ஒத்த இதில் அரெஸ்ட் பண்ணால் இப்போ நீங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து எடுத்துகிட்டு போகலான்னு அவங்க ஒரு திட்டம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய எழுச்சி வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. அதான் அதாவது இப்போ இந்த என்னை கருத்துரிமை இந்த மாநாட்டுக்காக என்னை அழைத்த எங்கள் ஆதவண்ணாக இருக்கட்டும், மதுக்குரண்ணனாக இருக்கட்டும், அப்புறம் சொன்னேன் ஏன்னா இப்போ சரியாக தானே போயிட்டுருக்கு, எதுக்குன்னே நம்ம உங்களை மாட்டேன் நான் இப்போ சரியாக தானே போயிட்டுருக்கு அண்ணே. அது உங்களுக்குண்ணே அவர், அது உங்களுக்குண்ணே பொதுவாக இல்லைண்ணே அண்ணார். உண்மையிலேயே பொதுவாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மொத்தம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டு ஸ்டெப், ரெண்டு படி வைக்கிறாங்களா, 100 படி விழுகுது கீழே. அது சோபியாவாக இருக்கட்டும், நம்ம எங்கள் அக்கா சொன்ன மாதிரி எச்ஆர் ராஜாவாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், எது ஒன்று வச்சாலும் அவங்களுக்கு அடிக்குதா. இப்போ அது என்ன பண்ணுறதுன்னு திணறாங்க. அப்படியே என்ன பண்ணலாம், எவ்வா எது வச்சாலும் தமிழ்நாட்டில் பப்பு வேக மாட்டேங்குது, பப்பே வேக மாட்டேங்குது. ஐயா, நான் நிர்மலான்னு பேர் எடுத்தால் ஏன் கவர்னர் பதறாரு, அப்படியே பதறாரு அப்படியே இது என்ன, அதாவது அது நிர்மலா அந்த பிள்ளை ஏதோ ஒரு வேலை பண்ணுது, அது ஒரு அது 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 ஒரு ஒரு பிள்ளைகளை இந்த மாதிரி வசியம் பண்ணி பண்ணுதுன்னா இவர் இவர் பதறாரு ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். அதான் என்ன தெரியல, ஒரு போலீஸ்காரர் நான் நிர்மலா தானே எழுதுனேன், இவர் ஏன் பதறினார் அதான் தெரியல. நான் அது போய் அவர்கிட்ட கேட்டுவாங்கயா, அவர் கேட்டோம். இப்போ என்ன சொல்லுது, இப்போ ஒரு எனக்கு முன்னாடி பேசுனவங்க தான் பேசுனாங்களா, அது கவர்னர்கிட்ட ஒரு பேட்டி போட்டால் நீ யார் கேட்டான், நீ ஆ நம்ம சாணவாஸ் தான் கவர்னர்கிட்ட பேட்டி போட்டான். ஏ இதை தான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்கான், வா வா வா. ஆமாம், கவர்னரிடம் கையூட்டுன்ட்ருவாங்க. அப்புறம் கவர்னரிடம் கையூட்டு அப்படின்னு சொல்லி, அதாவது நீங்கள் இந்த கவர்னர் இல்லைங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்த பிறகு எனக்கு என்ன எங்களுக்கு நேர்ந்த ஒரு இந்த இந்த இடர் இருக்கு இல்லையா, இந்த இடர் அதில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது என்னென்னா, கருத்துரிமையை காக்க வெளியே இருந்தாலும் ஆள் கொண்டு வர வேணாம், நம்மளே போதும்.